மக்கள் அதிகாரம் அமைத்தினுடைய தோழர்கள் மற்றும் நண்பர்களுக்கு, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் ஆகிய நான் இன்று உங்களிடம் தற்போது டெல்லியில் நடந்து வரும் போராட்டத்தின் மூலம் தமிழக விவசாயிகள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்கிற தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளேன். ஒரு மிக பொருத்தமான நேரத்தில் மிக சரியான தலைப்பை எனக்கு அளித்துள்ளமைக்கே மக்கள் அதிகாரம் தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியை சுற்றிலும் பஞ்சாபிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, ஹரியானாவிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து விவசாயிகள் சாறை சாறையாக டெல்லியை நோக்கி, டெல்லியின் அனைத்து நுழைகின்ற சாலைகளிலும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி டெல்லியில் இவ்வளவு மாபெரும் போராட்டம், விவசாயிகள் இவ்வளவு தூரம் திரண்டு நிற்கும் போது, இதற்கு திரண்டுவதோடு நிற்கவில்லை, 3 மாத காலமாக அவருடைய சொந்த மாநிலங்களிலேயே மிகப்பெரிய அறப்போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த அறப்போராட்டத்திற்கு மத்திய அரசு செவி மடுக்காததன் காரணமாக டெல்லியை நோக்கி கோரிக்கையை வென்றே தீர்வது என்ற அடிப்படையில் இன்று டெல்லியை முற்றுகையிட்டுள்ளார்கள். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மதிப்பிற்குரிய மகேந்திர சிங் திகாயத் அவர்கள் டெல்லியில மத்திய அரசின் கண்களுக்கு பொடிகளை தூவிக்கொண்டு 2 லட்சம் விவசாயிகளை ராம்லீலா மைதானத்திலே டெல்லி நகரத்துக்குள்ளே சென்று கூட வைத்து மத்திய அரசை பணிய வைத்து ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றினார்கள். அதற்கு பின்பு மத்திய அரசுக்கு எதிராக இந்தியாவெங்கும் இந்த சட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் போது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லியை சுற்றியுள்ள மாநில விவசாயிகள், மற்ற இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் சேர்த்து உரிமையையும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக தங்களது கோரிக்கையை நோக்கி வருகிறார்கள். அவர்களது கோரிக்கை இந்தியாவில் உள்ள அனைத்து உழவர்களின் கோரிக்கை. அவர்களுடைய நோக்கம் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளையும் விவசாயத்தையும் கார்ப்பரேட்டுகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரே நோக்கம். கார்ப்பரேட்டுகள் விதையிலிருந்து, உரத்திலிருந்து, பூச்சிக்கொல்லி மருந்திலிருந்து, பதப்படுத்துவதிலிருந்து, சந்தைப்படுத்துவதை எல்லா இடங்களிலும் விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் தற்போது உள்ளார்கள். ஆனால் அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரமும் அதிகாரமும் கொடுத்து அவர்களை முற்றாக இந்த சந்தையில் அனுமதிக்கும் போது என்ன நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் அனைவரும் பல்வேறு தலைப்புகளில் இங்கு பேச வந்த தலையிடம் உணர்ந்திருப்பீர்கள். இப்படி இருக்கும்போது தமிழகத்திலே விவசாயிகள் போராட்ட வரலாறு என்பது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கீழ்த்தஞ்சையிலே சீனிவாசராவ் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட நில உரிமை போட்டு போராட்டம், அந்த விவசாயிகளை அடிமை தலையிலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து, சுரண்டலிலிருந்து காப்பாற்றுவதற்காக நடத்திய ஒரு மாபெரும் போராட்டத்தின் விளைவாக தஞ்சை மண்டலத்தில் இன்று விவசாயிகள் நிலத்தை உழுது கொண்டிருந்தவர்கள் உரிமையாளர்களாக மாறினார்கள். அதன் பின்பு சுதந்திரத்திற்கு பின்பு ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. மின்சார கட்டணம், 1 பைசா மின்சார கட்டணம் உயர்வுக்கு எதிராக விவசாயிகள் கட்ட முடியாமல் மிகப்பெரிய அளவில் அணிதிரண்டு 64 விவசாயிகள் இந்த அரசுகளால், திமுக, அஇஅதிமுக ஆகிய அரசுகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று. சுட்டுக் கொல்லப்பட்டு அவ்வளவு தியாகத்துக்கு பின்னும் 14 ஆண்டுகள் தொடர் போராட்டம். அந்த 14 ஆண்டுகள் தொடர் போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்று இலவச மின்சாரத்தை விவசாயிகள் கட்டணம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இவ்வளவு பெரிய போராட்ட வரலாறு கொண்ட தமிழகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு விவசாயிகள் தொடர்ந்து கடுமையாக களம் காண வேண்டிய இந்த சூழலில் ஏன் இவ்வளவு பெரிய அமைதி? இதற்கு என்ன காரணம்? நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற அன்று 10 மாவட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதையடுத்து நேற்று திருப்பூரில் திரு தியாகி குமரன் நினைவகம் முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். தொடர்ச்சியாக காணொலிகள் வாயிலாக பேசி வருகிறோம். விவசாய சங்கங்கள் ஆங்காங்கே அவர்களுடைய போராட்டங்களை வட்டார அளவில் மாவட்ட அளவில் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்றைய விவசாயிகள் இந்த பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதற்கான ஒரு வரலாறு. பஞ்சாபிலே விவசாயிகள் தமிழகத்திலே நாராயணசாமி நாயுடு ஐயா தலைமையில் 100,000 பேர் 200,000 பேர்ல மிக சாதாரணமாக கூட்டி போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். வடக்கே இருந்து வந்து மகேந்திர சிங் தேயாதலர்கள் வந்து இந்த விவசாய இயக்கங்களை இங்கு பார்வையிட்டு மாநாடுகளிலே பேரணிகளை எல்லாம் கலந்து கொண்டு இங்கிருந்து சென்று வட இந்தியாவிலே பாரத் கிசான் யூனியன் என்கிற பெயரிலே மிகப்பெரிய இயக்கத்தை கட்டெழுப்பினார்கள். இங்கிருந்து நாராயணசாமி நாயுடு அவர்கள் பஞ்சாப் சென்ற போது அவர்களுக்கு 100,000 விவசாயிகள் கூடி வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். வட இந்தியாவிலும் இன்று தமிழகத்தில் உள்ளதைப் போல விவசாய சங்கங்கள் ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு பிரிவுகளாக இருக்கின்றன. மாவட்டத்திற்கு ஒரு சங்கம், வட்டத்திற்கு ஒரு சங்கம் என்று இருக்கின்றன. பஞ்சாபிலே கூட நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் 30 மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று கொடுத்து இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்திலும் அப்படித்தான். பாரத் கிசான் யூனியனுடைய தலைமையில் அங்கே எல்லா விவசாய சங்கங்களும் பாரத் பிகேயூ பிராக்கெட்ல அவங்களோட ஊர் பெயர் மாவட்டத்து பெயரை போட்டு தான் சங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்று வரும்போது அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்று கூடி எதிர்ப்பை போராட்டத்தை வலிமையாக முன்னெடுக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கிறார்கள். தமிழகத்தில் என்ன? ஐயா நாராயணசாமி நாயுடு அவருடைய மறைவிற்கு பின்பு மாவட்டத்திற்கு ஒரு அமைப்பு என, வட்டத்திற்கு ஒரு அமைப்பு என தொடர்ச்சி இந்த அமைப்பு பல முறை சிதறண்டு விட்டது. வலிமையான விவசாய சங்க தலைவர்கள் உருவாகவே இல்லை. நாராயணசாமி நாயுடே இன்று வரை எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சீனிவாசராவையே பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் இருவருக்கு பின்பு எந்த சீனிவாசராவும் இங்கு உருவாகவில்லை, நாராயணசாமி நாயுடும் உருவாகவில்லை. விவசாய சங்கங்கள் உள்ளன, ஆனால் அந்த விவசாய சங்கங்கள் விவசாயிகள் மிக மிக குறைவாக உள்ளார். நிறைய விவசாய சங்கங்கள் விவசாய சங்க தலைவர்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் காவல்துறை அலுவலகங்களிலும் தரகு வேலை பார்ப்பவர்களாக விவசாய சங்கத்தினால் ஒரு பகுதி மாறிவிட்டார்கள். அதையடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு திமுகவிற்கென்று ஒரு குறிப்பிட்ட விவசாய சங்கங்கள், அஇஅதிமுகவிற்கென்று குறிப்பிட்ட விவசாய சங்கங்கள், காங்கிரசுக்கென்று குறிப்பிட்ட விவசாய சங்கங்கள், பிஜேபிக்கென்று குறிப்பிட்ட விவசாய சங்கங்கள், நம்முடைய அரசியல் அணிகளுக்கான பி டீம்களாக விவசாய சங்கங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதோடு பொது உடைமை இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய தேர்தல் அரசியல் உள்ள சிபிஎம் சிபிஐ இந்த இரண்டு அமைப்பு அரசியல் கட்சிகளுடைய விவசாய சங்கங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் அனைவரும் சேர்ந்து அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு என்று பெரும்பாலான அமைப்புகள் சேர்ந்து தமிழகத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களாலும் மிகப்பெரிய போராட்டத்தை கட்டி எழுப்ப இயலவில்லை. இந்தியாவில் 500 அமைப்புகளை ஒன்று சேர்த்திருக்கிறோம். 500 அமைப்புகள் சேர்ந்து போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? பஞ்சாப் விவசாயிகளுடைய 30 சங்கங்கள் சேர்ந்து நடத்துகிற போராட்டம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய 12 விவசாய சங்கங்களின் போராட்டம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 3 சங்கங்களின் போராட்டம், இவர்கள் தான் மிக தீவிரமாக விவசாயிகளை அணி சேர்த்து களத்தில் இறக்கி போராடி வருகிறார்கள். அகில இந்திய விவசாய சங்கங்களின் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு என்று சொல்லப்படுகிற அமைப்பு முழுமையாக 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழிகாட்டில் செயல்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட முடியவில்லை, ஆட்களை திரட்ட முடியவில்லை. காரணம், விவசாயிகள் பெருமளவில் அவரிடம் இல்லை என்பதே. அதே போன்ற நாராயணசாமி நாயுடு வகையினர்கள் பச்சை துண்டு விவசாய சங்கங்களிடமும் நிறைய விவசாயிகள் இல்லை. மாவட்ட அளவில் 100 விவசாயிகள், 150 விவசாயிகள் திட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லையா?
விவசாயிகளுக்கு போராட திறமை இல்லையா? இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நண்பர்களே, அரசியல் விவசாயிகளின் மையமாக இருந்தது நாராயணசாமி நாயுடு காலத்தில். தற்போது விவசாயிகள் அரசியல் மையமாகிவிட்டார்கள். விவசாயிகள் அனைவரும் தங்களை விவசாயிகள் என்பதை மறந்து நான் அதிமுககாரன், நான் திமுககாரன், நான் காங்கிரஸ் கட்சிக்காரன், நான் பிஜேபிக்காரன், நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் என்று பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து எடுக்கிறார்கள். இவர்கள் இத்தனை பிரிவுகளாக பிரிந்து கிடப்பதற்கு விவசாயிகளுடைய நோக்கம் காரணம் அல்ல, அறியாமை காரணம் அல்ல. விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளை இவர்களாலாவது மீட்க முடியுமா என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் திராவிட கட்சிகளிடமும் தேசிய கட்சிகளிடமும் பிரிந்து பிரிந்து நின்று கொண்டு, உதாரணத்திற்கு தற்போது அஇஅதிமுகவில் பெறுவார் என விவசாயிகள் உள்ளார்கள். அவர்களுக்கு இந்த சட்டம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது மிக தெளிவாக தெரியும். இருப்பினும் தங்களது கட்சி தலைமை இந்த சட்டத்தை ஆதரிக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக வாய்மொழி மௌனியாக உள்ளார்கள். பிஜேபி கட்சியினர் நிறைய நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சி தவறு செய்கிறது, இதை நீங்கள் வெளிப்படையாக பேசுங்கள் என்று அவர்களை வேண்டுகோள் வைத்திருக்கிறது. ஆனால் அவர் வெளிப்படையாக பேச தயாரில்லை. தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, தனது சந்தையை கார்பெட்டுகளிடம் அடகு வைக்கிறது இந்த அரசுகள். கார்பெட் நிறுவனங்கள் விவசாயிகளை சூறையாடி கொண்டிருக்கின்றன. ஆனால் விவசாயிகள் இந்த அரசியல் எனும் மாயையிலிருந்து விலகாமல் அரசியல் இசத்துக்குள் மூழ்கி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகளை அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோஷங்களில் கூட அதை எழுப்பி வருகிறோம். இவ்வாறு அரசியல் அடிமைத்தனத்தில் விவசாயிகள் மூழ்கி இருப்பதுதான் இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறாமல் போனதுக்கு முக்கிய காரணம். பஞ்சாபிலும் இவ்வளவு பெரிய பிரிவினைகள் விவசாயிகளுக்குள் இருக்கின்றன, ஹரியானாவிலும் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிறது. ஆனால் அங்கே விவசாயிகள் எப்படி இவ்வளவு போராட்டத்தை கட்டி அமைத்திருக்கிறார்கள்? அங்கே விவசாயிகள் அரசியல் மயமாகவில்லை, விவசாயிகள் விவசாயிகளாக இருக்கிறார்கள், விவசாய சங்கத்தோடு இருக்கிறார்கள். விவசாய சங்கம் தான் அவர்களுக்கான கோரிக்கைகளை வைக்கிறது, அவர்களுக்கான பிரச்சனைகளை, விவசாயிகளுக்கான பிரச்சனை அவர்கள் விவசாய சங்கத்திடம் தான் முறையிட்டு தீர்வு பெற்றுக்கொள்வார்கள். மாறாக அரசியல்வாதிகளிடமோ அரசியல் கட்சிகளிடமோ அல்ல. தேர்தல் முடிந்ததும் கட்சி பாகுபாடுகளை கலைந்துவிட்டு அவர்கள் விவசாய சங்கமாக ஒற்றுமையாக இயங்குகிறார்கள். ஜலந்தரில் ஒரு போராட்டம் என்றாலும், மொஹாலியில் ஒரு போராட்டம் என்றாலும், குர்கானில் ஒரு போராட்டம் என்றாலும், இந்த போற எந்த வகையான போராட்டமாக இருந்தாலும் விவசாயிகள் கூடி கூட்டமைப்பு ஒரு முடிவெடுக்கிறது என்றால் அனைத்து விவசாயிகளும் களத்திற்கு வந்து நிற்கிறார்கள். அது போன்ற உணர்வு, விவசாயி என்ற உணர்வு இங்கு தற்போது மிகப்பெரிய அளவில் குறைந்ததுதான் தமிழகத்திலே போராட்டம் எந்த அளவுக்கு பெரிதாக வர முடியாதற்கு போனதுக்கு மிகப்பெரிய காரணம். விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். விவசாய வீட்டு பிள்ளைகள் விவசாயத்திற்கு வருவதில்லை. விவசாயம் பார்ப்பவனுக்கு குறைந்தபட்சம் வாழ்க்கை துணை கூட கிடைப்பதில்லை, வங்கி கடன் கிடைப்பதில்லை. சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களைப் போல, ஒடுக்கப்பட்ட மக்களைப் போல அவன் ஒரு வகையான தீண்டாமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறான். அப்படி மிகவும் தரம் தாழ்ந்த தொழிலாக விவசாயி என்றால் மஞ்சப்பை என்று கேவலமாக என்ற ஒரு எண்ணம் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படி மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பார்த்து ஒரு ஏளன பார்வை மற்ற சமூகங்களிடையே இருக்கிறதோ, அது போன்ற சொந்த சமூகங்களுக்குள்ளேயே விவசாயம் செய்வனை பார்த்து ஒரு ஏளனமான பார்வை உள்ளது. இதனால் நிறைய விவசாயிகள் தாங்கள் விவசாயிகள் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் செய்யாத தொழிலை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிலத்தின் மதிப்பை வைத்துத்தான் இன்று தங்களுடைய பெண்களுக்கு ஆண்களுக்கு வாழ்க்கை துணையை தேடுவதையே விவசாய குடும்பங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற ஒரு அவலமான சூழல் உள்ளது. அடுத்தது விவசாய தொழிலாளர்கள். விவசாயம் செய்வதற்கு விவசாய தொழிலாளர்கள் தான் மிகப்பெரிய ஆணி பேர். அவர்கள் ஒடுக்குதலுக்குள்ளாகி விவசாயத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள், வெளியேறி இருக்கிறார்கள். இந்த தொழில்துறை, சிறு குறு தொழில்துறை தமிழகத்தில் அப்படி அவர்களை ஸ்வீகாரம் செய்திருக்கிறது. வீட்டில் முழுக்க விவசாய விவசாய கூலியாக இருந்தவர்கள் தற்போது வீட்டுக்கு ஒருவர் தான் விவசாய கூலியாக உள்ளார். குடும்பமே விவசாயம் செய்த நிலத்தில் தற்போது குடும்பத்தில் ஒற்றையால் தான் விவசாயம் செய்து வருகிறார்.
தினசரி கால்நடைகளை பராமரிப்பது, ஆடு மேடுகள் பால் கறப்பது, விவசாயத்தில் வேலை செய்வது, சந்தைகளுக்கு செல்வது என அனைத்து பணிகளையும் ஒரு ஒற்றையாளர் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளூர் சந்தைகளுக்கு அவர்களால் செய்ய சென்று பொருள்களை விற்க முடியாததால் தான் இடைத்தரகர்களை நம்பி பொருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமளவில் விவசாயிகளும் பெருமளவில் விவசாய தொழிலாளர்களும் இந்த துறையை விட்டு வெளியேறி குடும்பத்திற்கு ஒருவர் மட்டுமே விவசாயத்தில் உள்ளதால் அவர்கள் விவசாய பணிகளை கவனிக்க வேண்டிய அவசியம் அன்றாட தேவையுள்ளதால் அதை மாற்று ஏற்பாடாக கவனிப்பதற்கு கூட விவசாயிகள் அந்த குடும்பத்திலே இல்லாத காரணத்தால் விவசாயிகள் போராட வருவதில்லை. இன்னொரு உண்மையும் இருக்கிறது. எந்த விவசாய சங்க தலைவரையும் நம்பி இங்கு விவசாயிகள் அணிதிரள்வதற்கும் தயாராக இல்லை. கொள்கைகளை சொல்லி, கோரிக்கைகளை சொல்லி, கோட்பாடுகளை சொல்லி விவசாயிகளை அணிதிரட்டிய பின்பு தேர்தல் வருகிற சமயம் பார்த்து ஏதாவது ஒரு தேர்தல் அரசியல் உள்ள கட்சிக்கு ஆதரவு கொடுத்து வாக்களியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆதாயம் அடைந்து விட்டு விவசாயிகளை நடுத்தெருவில் தொடர்ந்து நிறுத்தி வந்திருக்கிறார்கள். இது போன்று விவசாயிகள், விவசாய சங்க தலைவர்கள் விவசாயிகளை கைகழுவியது, விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று சமரசமற்று போராடாமல் சமரசத்தோடு ஒதுங்கிக் கொண்டது. விவசாயிகளில் ஒரு பகுதியும் அரசியல் மயமாகி அரசியல் பிழைப்புக்காக இயங்கி பதவிகளுக்கு ஆசைப்பட்டு விவசாயிகள் என்பதை மறந்து தற்போது அரசியல் அடிமைகளாக இருப்பது, சமூக வாரியாக சாதி வாரியாக பிரிந்திருப்பது. ஒரு விவசாய சங்கம் ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்றால் அந்த விவசாய சங்கத்தை சார்ந்த தலைவர் எந்த சாதியை சேர்ந்தவர், அந்த சங்கத்தில் பெரும்பான்மையாக எந்த சமூகத்தினர் உள்ளார்கள், மற்ற சமூகம் அந்த சங்கத்துக்கு செல்வதில்லை. அதை ஒரு சாதி சங்கமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் இங்கே விவசாயிகள் எந்தவித ஒற்றுமை இல்லாமல் மிகப்பெரிய பிற்போக்குத்தனத்தோடு தன்னுடைய போராட்ட குணத்தையும் போர்க்குணத்தையும் இழந்து விழிப்புணர்வை இழந்து அரசியல் அடிமைகளாக, ஜாதி கட்சிகளின் அடிமைகளாக, முதலாளி கட்சிகளின் அடிமைகளாக, கார்ப்பரேட் அடிபர்களின் அடிபர்களாக தற்போது தமிழகத்தில் இருப்பதால் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையோ இயக்கத்தையோ கட்டியெழுப்பாமல் விவசாயிகள் நீளமிட்டது. நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டு நில உரிமை பிரச்சனைக்காக, அதாவது கெயில் திட்டம் கேரளாவில் தொடங்கி கர்நாடகாவிற்கு தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் செல்கின்ற திட்டம் எனது நிலத்திலும் வருகிறது. அப்படி எனது நில உரிமை மீட்பு போராட்டத்தில் விவசாய சங்கங்களோடு கலந்து கொண்டு அங்கு ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் விவசாயிகளை திரட்டி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்க வேண்டும் என்று கடந்த 2017 உயர்மின் கோபுரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தமிழகம் மூலமாகவும் சென்று ஒரு 13 மாவட்டங்களில் ஒன்று திரட்டும் போது ஒவ்வொரு கிராமத்திலும் விவசாயிகளிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் எங்களை அணிதிரட்டி போராடிவிட்டு எங்களை விற்று விடுவீர்கள் மாட்டீர்கள் என்று எங்களுக்கு என்ன நிச்சயம் உத்தரவாதம் என்று கேட்டார்கள். ஆனால் கடந்த 4 இந்த இயக்கம் 38 வழக்குகளை சந்தித்து என் மீது 18 பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக அந்த பயணத்தில் இருந்து விலகி கொண்டு விட்டன. அந்த பயணத்தில் 4 பயணத்தை பார்த்துதான் தற்போது ஒரு 10 மாவட்டங்களில் அமைப்புகளை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. பழைய விவசாய சங்கத்தை விட்டு சென்றவர்களெல்லாம் தற்போது இந்த விவசாய சங்கத்தினுடைய வகுத்துள்ள கொள்கைகளின் அடிப்படையில் இயங்க வந்து கொண்டிருக்கிறார்கள், கோட்பாடுகளின் அடிப்படையில் இயங்க வந்து கொண்டிருக்கிறார்கள், கோரிக்கைகளின் அடிப்படையில் இயங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கொள்கைகள், கோரிக்கைகள், கோட்பாடுகளை தெளிவாக வகுத்து அதன் மீது மிகுந்த ஒரு ஒற்றுமையுணர்வோடு, ஜனநாயக தன்மையோடு ஒரு கூட்டு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுக்கு சற்று நம்பிக்கை அளித்திருக்கிறோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பெயர் ஓரளவுக்கு தற்போது தமிழக விவசாயிகள் மத்தியிலே புலங்க ஆரம்பித்திருக்கிறது. எந்த பிரச்சனையிலும் விவசாயிகள், என்னை போன்ற இளைஞர்களும் தெளிவாக ஆணித்தரமாக நின்று விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி எந்த சமரசம் பற்றி இயங்கி வருகிறோம். இப்படி இருப்பதால் தான் ஒரு 10 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் கொண்ட விவசாயிகள் நாங்கள் முதற்கட்டமாக கட்டமைத்திருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் இன்றைய யதார்த்த கள சூழ்நிலை உள்ளபோது தமிழக விவசாயிகள், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று விவசாய சங்கங்கள் போராட்ட அறிவிப்பு செய்யும் போது, செய்திகளை அவர்கள் அறியும் போது தங்களுடைய விவசாய சங்கங்களை நம்பி அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விவசாயிகளாக, நில உரிமையாளர்களாக,
இந்த நாட்டிற்கு உணவளிப்பவர்களாக உணர்வுகளை தங்களது உள்ளத்தில் ஏந்தி கொண்டு அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் பஞ்சாபை போன்று நாராயணசாமி நாடு காலத்தை போன்று சீனிவாசராவ் காலத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய விவசாய இயக்கத்தை கட்டமைக்க முடியும். அப்பொழுதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை வெல்ல முடியும். ஏனெனில் இந்த உலகமயம் என்பது நேரடியாக விவசாயத்தை கபலீகரம் செய்து வருகிறது. இதனால் நேரடியாக பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகளே. அவர்களுடைய நிலம் பன்னாட்டு பாகசுர கம்பெனிகளின் நலன்களுக்காக தொடர்ச்சி பறிக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டு வருகிறது. சட்டபூர்வமாகவும் பறிக்கப்பட்டு வருகிறது. நியாயமான இழப்பீடு இல்லை. நில உரிமைகள் மிக அநியாயமாக பறிக்கப்படுகின்றன. அதோடு பல்வேறு ஒப்பந்தங்களின் வாயிலாக விவசாயிகளுக்கு கொடுத்து வந்த மானியங்கள் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டுள்ளன. வங்கி வட்டி சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தனியார் பெரும் முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கில் 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி சலுகைகளாகவும் கடன் தள்ளுகளாகவும் கொடுக்கும் இந்த மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருளுக்கு சரியான விலை கிடைக்காமல் கடன் பெற்று மீண்டும் கடனாளியாகி உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். வருஷத்துக்கு தொடர்ந்து குறைந்தபட்சம் சராசரியாக இந்தியாவிலே வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக 10,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த விவசாயிகள் இன்னும் அரசியல் மையத்திலிருந்து விலகாமல் எடப்பாடியார் நம்மை காப்பாற்றி விடுவார், வருகிற ஐயா ஸ்டாலின் காப்பாற்றி விடுகிறார், வந்து போன பிஜேபி தற்போது ஆண்டுகிற பிஜேபி தான் நம்மளை காப்பாற்றிவிடும், வருகிற ராகுல் காந்தி காப்பாற்றி விடுவார் என்கிற பல்வேறு நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கள் இல்லங்களில் கொண்டு கொண்டு அலைபேசிகளை பார்த்து கொண்டு தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டு தங்களது காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். களம் காண வருவதில்லை. எனவே அன்பிற்குரிய தமிழக உறவுகளே, விவசாயிகளே, இந்த நேரலையிலே கண்டுகொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, பின்பு இந்த நேரலையை காண வாய்ப்பு இருந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, தமிழக விவசாயிகளிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, இது ஒரு அவசியமான போராட்டம், தேவையான போராட்டம், நமது உரிமை மீட்பு போராட்டம். நம்மளது சந்தையை, நமக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சந்தையையும் அரசு அமைப்புகளை நாம் காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கும். இந்த உலகமயச் சூழலில் தனியார் நிறுவனங்கள் இந்த விவசாய சந்தைகளுக்குள் ஏற்கனவே நுழைந்த விவசாயிகளை சீரழித்து வருகிறார்கள். சட்டபூர்வமாக தற்போது நுழைவதற்காக முடிவெடுத்து மத்திய அரசை அவர்கள் தேர்ந்தெடுத்து மக்களை ஏமாற்றி அமரச் செய்து இது போன்ற சட்டங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சட்டங்களை யார் கேட்டார்கள்? ஏதாவது ஒரு விவசாய சங்கம் கேட்டு கோரிக்கை வைத்ததா, இல்லை வேளாண் நிபுணர்கள் கோரிக்கை வைத்தார்களா, இல்லை பல்கலைக்கழகங்கள் பரிந்துரை செய்ததா, இல்லை திட்டக்குழு தான் பரிந்துரை செய்ததா? எந்த ஒரு பரிந்துரை இல்லாமல் எவரும் இந்த சட்டத்தை விரும்பி கேட்காமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டுமே விவசாயத்தின் உணவு சந்தையும் கையளிப்பதற்காக இயற்றப்பட்டுள்ள இந்த சட்டங்களை நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமானால் நம்மளுடைய வாழ்வாதாரம் நிச்சயம் பறிக்கப்படும். அதுவும் அன்பிற்குரிய நண்பர்களே, தமிழக அரசு தற்போது மத்திய அரசு இயற்றக்கூடிய ஒப்பந்த பண்ணைய சட்டத்தை மத்திய அரசு இயற்றுவதற்கு 2 மாத காலத்திற்கு முன்பே தமிழகத்தில் அவசர சட்டமாக அமல்படுத்தி சட்டமன்றத்தில் ஒப்புதலையும் பெற்றுவிட்டார். தற்போது தமிழக அரசுடைய ஒழுங்குமுறை விற்பனை கூட சட்டத்தையும் திருத்தி இருக்கிறார்கள். இந்த 2 சட்டங்களை திருத்தியதன் மூலம் மத்திய அரசினுடைய 2 புது சட்டங்களையும் ஒரு திருத்த சட்டம் ஆகிய 3 வேளாண் விரோத சட்டங்களையும் தமிழ் பகத்தில் அமல்படுத்துவதற்கு ஏதுவாக அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து வைத்திருக்கிறது. இதனால் மிக கடுமையாக எதிர்காலத்திலே விவசாயிகளுக்கு தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச விலையும் கிடைக்காது. சந்தையிலே உற்பத்தி பொருட்களை, உணவுப் பொருட்களை போட்டி போட்டுக்கொண்டு விவசாயிகள் உழைத்துக் கொண்டு கூத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி குவிப்பதால் விலை மிகவும் குறைந்து விடுகிறது. அந்த விலை குறைவதால் வியாபாரிகள் மிகுந்த விலை பொருட்கள் உற்பத்தி செய்து சந்தைக்கு வரும்போது அந்த பொருட்களை கொள்முதல் செய்து சந்தைக்கு வருகை நின்றவுடன் அதை பதுக்கி வைத்து தேக்கி வைத்து செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி மீண்டும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிக விலையில் உணவுப் பொருட்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையாகும். எனவே தமிழக விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகளிடமிருந்து, ஹரியானா விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை சார்ந்து ஒற்றுமையான அமைப்பை ஏற்படுத்தி கூட்டமைப்பை ஏற்படுத்தி உறுதியோடு போராட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நாம் இந்த போராட்டத்திலே கற்றிருக்கக்கூடிய செய்தி. வரலாறும் அதுதான். எந்த பிரிவினைகள் நமக்குள் இருந்தாலும், எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும், நாம் அனைவரும் அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விலகி மிகவும் ஒற்றுமையாக போராட கற்றுக்கொண்டால் மட்டுமே நமது உரிமைகளை மீட்க முடியும்.
தமிழகத்திலே மிக அதிகமான சுங்கச்சாவடிகள் உள்ளன. தமிழகத்திலே ஒழுங்குமுறை கூட்டுறவு விற்பனை கூடங்கள் அதிகாரிகள் கையிலே போய் தற்போது அரசியல்வாதிகளும் இடைத்தரகர்கள் கையிலேயும் இருக்கிறது. நமக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் அரசியல்வாதிகள் கையகப்படுத்தி அவர்கள் அரசின் அனைத்து செயல்களையும் அனுபவித்து வருகிறார்கள். இது போன்று விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் அனைத்தும் பல்கலைக்கழகங்கள் விவசாயிகளுக்கான ஆராய்ச்சிகளை விட்டுவிட்டு வர்த்தக நிறுவனங்களுக்காக கார்பரேட் நிறுவனங்களான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. விவசாயிகள் வாழ்வாரத்தை மேம்பாற்றுவதற்காக பயிற்சியளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வேளாண் துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் சந்தைப்படுத்தல் துறை, இது போன்ற பல்வேறு துறைகள் தனியார் கார்பரேட் நிறுவனங்களை உரங்களையும் மருந்துகளையும் விற்கக்கூடிய முகவர்களாக மாறியிருக்கிறார்கள். உங்களுடைய நிலம் உங்களிடம் இருக்கப் போவதில்லை, உங்களுடைய உரிமை மூலம் இருக்கப் போவதில்லை. இதே போன்று நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டிருந்தீர்களானால் தொடர்ச்சியாக தமிழகத்தில்தான் விவசாயிகள் முதலில் ஒழிக்கப்படுவதற்கான சூழலும் இங்கே உருவாகியுள்ளது. எனவே அன்பிற்குரிய விவசாயிகளே, இதை பேச இந்த பேச்சை கேட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, உங்கள் அனைவரையும் நாங்கள் வேண்டி விரும்பிக்கொள்வது கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இதில் அரசியல் கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் அதிகாரம் அரசியல் கட்சியாக அமைப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, விவசாயிகள் ஒன்று திரண்டு இஸ்யூ பேஸ்ட் யுனைடெட் ஸ்ட்ரகிள் கோரிக்கை சார்ந்து ஒருங்கிணைந்த போராட்டத்தை பஞ்சாபை போல், ஹரியானாவை போல், உத்தரப்பிரதேசத்தை போல், மத்திய பிரதேசத்தை போல், ராஜஸ்தானை போல் கோரிக்கை சார்ந்து இஸ்யூ பேஸ்ட் யுனைடெட் ஸ்ட்ரகிள் ஒன்று கூடி நாம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும், போராட கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இல்லையெனில் நமது வாழ்வாதாரமும் நமது நிலமும் நமது சந்தைகளும் நம்மிடம் இருக்காது, அனைத்தும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கும். எனவே பஞ்சாப் விவசாயிகளிடமிருந்து, வட இந்திய விவசாயிகளிடமிருந்து இந்த கோரிக்கை சார்ந்து போராடுகிற இது போன்ற கூட்டு முயற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக களத்திற்கு வந்து போராடாமல் நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை. விவசாயிகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகமயம் அவர்கள் மீது, அவர்களது நிலத்தின் மீது, உழவர்களின் சந்தைகளின் மீது மிகப்பெரிய போராட்டத்தை திணித்திருக்கிறது. இந்த திணிக்கப்பட்ட போராட்டத்தை ஒன்று நாம் போராடி வென்றே ஆக வேண்டும். வெல்வதை தவிர நம்மளுக்கு வேறு வழிகள் இல்லை. அனைத்து வழிகளும் விவசாயிகளுக்கு அடைக்கப்பட்டுள்ளன. அரசியல் பாதைகளின் மூலம் மாற்றம் கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பினார்கள், அந்த பாதைகளும் அடைக்கப்பட்டு விட்டது. ஜாதி கட்சிகளின் மூலம் அரசு நம்மளுக்கு வாழ்வு பிறக்கும் என்று விவசாயிகள் நம்பினார்கள், அந்த பாதைகள் எல்லாம் கார்பரேட் கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு சீட்டு பேரத்திலே தங்களுடைய இடமே எம்எல்ஏ சீட்டு எவ்வளவு எம்பி சென்ற பேரத்திலே நின்று கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கான இடங்களை பெற்றுக்கொண்டு தொகை தேர்தலுக்கு 300 கோடி 400 கோடி பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடம் விவசாயிகள் ஏமாந்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் தங்கள் வாழ்வு இழந்திருக்கிறார்கள். திமுகவிடம் இழந்து, அதிமுகவிடம் இழந்து, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி கூட்டணி வைத்துக் கொண்டு விவசாயிகளை தங்களுடைய கூட்டணிகளுக்கு ஏற்ப தயாரித்து கொண்டு அந்த தயாரிப்புகளுக்கெல்லாம் விவசாயிகளை அழைத்து சென்று அதற்கு தகுந்தார் போல் போராட்டங்களை திட்டமிட்டு விவசாயிகளை ஏமாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல சூழல் தமிழகத்திலே உள்ளது. எனவே விவசாயிகளே, நீங்கள் இஸ்யூ பேஸ்டு கோரிக்கை சார்ந்து மிகப்பெரிய கூட்டணிகளை ஏற்படுத்தி கொண்டு போராட கற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த போராட கற்றுக்கொண்டதுதான் தற்போது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரட்டி உள்ளது. அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில், பிரச்சனைகளின் அடிப்படையில், பாதிப்புகளின் அடிப்படையில் மிகப்பெரிய கூட்டமைப்புகளையும் கூட்டங்களை ஏற்படுத்தி ஒன்று சேர்ந்து வலிமையான போராட்டங்களை உருவாக்க நாம் கற்றுக்கொண்டு நாம் அனைவரும் சேர்ந்து இயங்காவிட்டால், கோரிக்கைகளை வெல்ல இயலாவிட்டால், களம் காண இயலாவிட்டால், நம்மளுடைய களமும் நிலமும் சந்தையும் நம் எதிர்ப்பும் இருக்காது என்று தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் விவசாயிகளுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் விவசாயிகள் அரசியல் மயமானதே என்ற ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்துக் கொண்டு, விவசாயிகள் கோரிக்கைகள் சார்ந்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும், களம் காண வர வேண்டும் என்ற கோரிக்கையிலையும் வலியுறுத்தி கொண்டு, இந்த காணொலி காட்சியின் வாயிலாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த அன்பிற்குரிய மக்கள் அதிகாரம் தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.